தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நூதன முறையில் ஏடிஎம்மில் கொள்ளையடிப்பவர்கள் குறித்து மேலும் ஒரு புகார் பதிவாகி இருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோகுல் நம்முடன் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரம் என்ன? சென்னையில எஸ்பிஐ ஏடிஎம்கள் நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக வேளச்சேரி பகுதி மற்றும் தரமணி, விருகம்பாக்கம், ராமாபுரம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே ஒரு கும்பல் ஏடிஎம்களில் நூதன முறையில் கொள்ளையடித்திருப்பதாக புகார் வந்தது. தற்பொழுது வடபள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பிஐ ஏடிஎம்லும் இது போன்ற நூதன முறையில் 69,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவம் எப்படி நடக்கிறது என்றால், ஏடிஎம் மையத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நபர்கள் அந்த பணம் வரக்கூடிய மிஷினின் முன்பு திடீரென்று கை வைத்து விட்டு பணம் உள்ளே செல்வது போல ஏடிஎம் மிஷினில் கணக்கு காட்டுவதாகவும், ஆனால் பணத்தை இவர்கள் நூதன முறையில் வெளியில் எடுத்து விடுவதாகவும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 5-6 புகார்களுக்கு மேல் சென்னையில் மட்டும் பதிவாகியுள்ளது. இந்த கும்பல் குறித்து 2 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக இந்த கும்பல் குறித்து விசாரணை நடத்தியதில் இது வட மாநிலத்தைச் சேர்ந்த கும்பல் என்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்மில் மட்டும் இந்த கும்பல் 4 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்துள்ளார்கள். அதே போல தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்மில் 3 லட்சம் ரூபாய், விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்மில் 2 லட்சம் ரூபாயும், ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்மில் 2 லட்சம் ரூபாயும், கீழ்ப்பாக்கம் மற்றும் வடபள்ளியில் இது போன்ற இந்த கும்பல் கொள்ளையடித்த சம்பவம் நடந்துள்ளது. தொடர்ந்து வங்கி மேலாளர்களுக்கு புகார் அளித்து கொண்டிருக்கிறார்கள். 19ஆம் தேதி, 20ஆம் தேதி இந்த கும்பலானது இது போன்ற ஏடிஎம்மில் கொள்ளையடித்திருப்பதாக சிசிடிவி காட்சிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கும்பல் குறித்து விசாரணை நடத்தியதில் திருவல்லிக்கேணியில் பெல்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு இருசக்கர வாகன வாடகை நிலையத்தில் இருசக்கர வாகனத்தை இவர்கள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சென்னை முழுவதும் சுற்றி திரிந்து இது போன்ற ஏடிஎம்களில் நூதன முறையில் கொள்ளையடித்திருப்பதும், அதன் பின்பு ஹரியானா மாநிலத்திற்கு இந்த 2 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓடி இருப்பதும் போலீசாரையுடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 20 லட்சம் ரூபாய் வரை இதுவரை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக வங்கி மேலாளர்கள் புகார் அளித்துள்ளார்கள். இந்த நூதன கொள்ளையர்கள் குறித்து, மோசடி குறித்து தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. விஷ்ணு கோகுல், இது எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் மட்டும்தான் இது நடந்திருக்கிறதா இல்ல மற்ற வங்கி ஏடிஎம்களிலும் நடந்திருக்கிறதா? இதுவரை புகார் வந்திருப்பது எஸ்பிஐ வங்கியில் மட்டும்தான் தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ ஏடிஎம், தரமணி, விருகம்பாக்கம், ராமாபுரம், கீழ்ப்பாக்கம், வடபள்ளி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களில் மட்டும்தான் இந்த கும்பலானது குறிவைத்து கொள்ளையடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி 2 நாட்களில் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் வங்கி மேலாளர்களுக்கு சில நாட்களுக்கு பின்னர் தான் தெரிய வருகிறது ஏடிஎம் மையத்தில் இது போன்ற நூதன முறையில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆனால் வங்கி கணக்கில் மிஷினில் பணம் இருப்பது போல காமிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வங்கி மேலாளர்கள் பணத்தை சரிபார்க்கும் போது பணம் குறைந்திருப்பதும், அதன் பின்பு சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது இது போன்ற ஒரே கும்பல் நூதன முறையில் பல்வேறு இடங்களில் சென்னையில் கொள்ளையடித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அனைத்து எஸ்பிஐ ஏடிஎம் வங்கி மேலாளர்களுக்கும் வங்கி நிர்வாகம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக ஏடிஎம் மையங்களில் இது போன்ற நூதன மோசடி கொள்ளை நடந்திருப்பதால் அந்தந்த ஏடிஎம் மையங்களில் இருக்கக்கூடிய பணத்தை சரிபார்க்குமாறு கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வங்கி மேலாளர்களும் சரிபார்த்த பின்பு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த வட மாநில கும்பல் தான் இந்த நூதன மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 2 தனிப்படை போலீசார் அந்த கும்பலை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. விஷ்ணு, நன்றி கோகுல் உங்களுடைய தகவல்களுக்கு.